Dear students, plus 2 maths chapter 1 example 1.39. by using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C5H8 plus O2 gives CO2 plus H2O. அப்படினு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது இந்த இதுக்கு C5H8 க்கு முன்னாடி X1 சேக்கறோம், O2 க்கு முன்னாடி X2 சேக்கறோம், CO2 க்கு முன்னாடி X3 சேக்கறோம், H2O க்கு முன்னாடி X4 சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதியிருக்கோம்னா, X1 C5H8 பிளஸ் X2O2 ஈக்குவல் டு X3CO2 பிளஸ் X4H2O. இப்போ வந்து X1, X2, X3 அண்ட் X4 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜராக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் நம்ம கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. இப்போ 5 × X1 இங்கே எழுதியிருக்கேன். 5 × X1 ஈக்குவல் டு இந்த சைடு எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா ஒரு கார்பன் தான் இருக்குது, 5 × X3. அதனால் 5 × X1 = X3. இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 × X1 − X3 = 0. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணுறோம். ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 8 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 8 × X1 = இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 × X4. இதை வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். விச் இம்ப்ளைஸ் தட் 8 × X1 − 2 × X4 = 0. இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்குது, அதனால் நம்ம 2வால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 × X1 − X4 = 0 அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 2 × X2 2 X2. அதுக்கடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 X3 இருக்குது, இது வந்து ஈக்குவல் டு 2 X3. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அது 1 × X4 வந்து X4 அப்படின்னு எழுதியிருக்கேன். இட்ஸ் இம்ப்ளைஸ் தட் நான் எல்லாமே ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன், 2 × X2 − 2 × X3 − X4 = 0. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து 3, ஆனால் நமக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அன்னோன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து A·B எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து X1 பிளேஸ் இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள் X1 பிளேஸில் 5 இருக்குது, X3 இருக்கிற இடத்துல −1 இருக்குது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, X1 இருக்கிற இடத்துல 5 எழுதியிருக்கேன், X3 இடத்துல −1 எழுதியிருக்கேன், மற்றது எல்லாமே நமக்கு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 4 × X1 − X4 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து X1 பிளேஸில் வந்து 4 இருக்குது, X2 பிளேஸும் X3 பிளேஸும் 0, X4 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே வந்து −1 இருக்குது, அதனால் −1 இங்கே 0 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து X1 பிளேஸ் வந்து 0 நமக்கு, மற்றதெல்லாம் X2 வந்து X1 0, X2 வந்து 2, X3 வந்து −2, X4 வந்து −1. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக எல்லாமே நமக்கு 0ஸ் தான், அதனால் 0 இங்கே போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து X1, இது வந்து X2, இது வந்து X3, இது வந்து X4, இது வந்து கான்ஸ்டன்ட்டோட பிளேஸு. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடம் வந்து நம்ம 0வாக மாற்றணும். 0வாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, R1-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி R2-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், R1-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 5 = 20, 4 × −1 − 4, அவ்வளோதான் ஃபஸ்ட் ரோவில். அதுக்கடுத்து செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 4 வந்து 20, 5 × −1 இங்கே வந்து −5. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 20 − 20 = 0, 0 − 0 = 0, இங்கே −4 − 0 வந்து நமக்கு −4 தான் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 0 இருக்குது, இது சப்ராக்ட் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். 0 + 5 இருந்ததுனால இங்கே +5 போட்டிருக்கோம், 0 எழுதியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் அதுக்கடுத்தது ஃபஸ்ட் ரோவில் அப்படியே எழுதியிருக்கேன். செகண்ட் ரோவில் நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணியிருக்கோமோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், 0 − 4 − 5 = 0 எழுதியிருக்கோம். அதுதான் அதுக்கடுத்து தேர்ட் ரோக்கு வரும்போது இங்கே 0 இருக்குது,
இங்கே 2 - 2 - 1 0 இருக்குது. ஆனால் இங்கே 0 மாற்றணும், அதுக்கு இங்கே அவசியம் இல்லை. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து 2 ஜீரோஸும் லாஸ்ட் ரோவில் வந்து 1 ஜீரோவும் வரக்கூடாது. இது வந்து எக்லன் ஃபார்ம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், R3-ஐ R2-ல போட்டுடுறோம். R2 எடுத்துகிட்டு வந்து R3-ல போடுறோம். இப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே R2 கிவ்ஸ் 4 × R1 - 5 R2, அந்த ஒரு கால்குலேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா R2-ஐயும் R3-ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு இது எக்லன் ஃபார்மில் கிடச்சிடுச்சு. தி சிஸ்டம் இஸ் இன் ஏ ரோ எக்லன் ஃபார்ம், தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ரோ எக்லன் ஃபார்ம், தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு 3 விச் இஸ் லெஸ் தென் 4. 4-ன்றது நமக்கு எத்தனை அன்னோன்ஸ் அப்படின்னு குறிக்குது. இப்போது நமக்கு அன்னோன்ஸை விட ரேங்க் வந்து ஏக்கும் ஏ பார் பிக்கும் கம்மியாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும். எக்லன் ஃபார்மில் இருக்கிற மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது வந்து இன்ஃபைனைட்லி மணி சொல்யூஷன்ஸுன்றதை நம்ம சொல்லியாச்சு. இப்போ தேர்ட் ரோவில் நமக்கு என்ன இருக்கும்னா -4x3 + 5x4 = 0 வச்சுக்கிறோம். இப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னும்போது நம்மளே என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். அப்படி அசியூம் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா x4 = t கொடுத்துருக்கோம். இந்த டீன்னு இங்கே கொடுக்கும்போது இது வந்து 5t மாறிடும். 5t அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு 5t வந்துடும். 4x3 = இங்கே வந்து இங்கே அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 4x3 = 5x4, தேர்ஃபோர் x3 = 5/4 × x4 இருக்கும். x4 வேல்யூ நம்ம இங்கே வந்து என்னென்னு பண்ணியிருக்கோம்னா t-னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதனால் 5/4 × t எழுதிக்கிறோம். இப்போ ஒரு வேல்யூ நமக்கு x3 கிடச்சிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு அப்புறம் மேலே செகண்ட் ரோக்கு போகும்போது நமக்கு x1 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூவில் இருக்கிறது எழுதியிருக்கேன். 5x1 - x3 = 0, 5x1 = x3. ஏன்னா எனக்கு x3 தெரியுன்றதுனால நான் அந்த ஃபஸ்ட்டு ரூவில் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். x1 = 1/5 × x3 வரும். x3 வேல்யூ 5/4 × t. இப்போ 5-ம் 5-ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு t/4 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது x1 = t/4. அதுக்கடுத்து செகண்ட் ரோவில் இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். 2x2 - 2x3 - x4 = 0, 2x2 = இது ரெண்டும் மைனஸ் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ், 2x3 + x4, x4 வந்து t, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x3 வந்து நமக்கு 5/4 × t, இங்கே வந்து 2 இருக்குது. இந்த 2-க்கும் 4-க்கும் நான் கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2t இருக்கும், இங்கே 5t இருக்கும். 5t + 2t/2 = 70/2 வந்துடும். தேர்ஃபோர் x2 = 70/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு 3 வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. அதாவது x1 t/4, x2 வந்து 70/4, x3 வந்து இங்கே வந்து 5/4 × t கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 வேல்யூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அதனால் அந்த t வந்து அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு நான் என்ன வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா t = 4 அப்படின்னு எடுத்துக்கணும். எது ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ டினாமினேட்டரில் இந்த 3 வேல்யூஸில் அதை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஹையஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு 4, அதனால் t = 4 எடுக்கிறோம். இப்போ x1 = நமக்கு t/4, அதனால் இங்கே டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 போட்டிருக்கேன். 4/4 = 1 வந்துடும். x2 = 7/4 × t இருக்குது. டீயோட வேல்யூ 4, அதனால் 4 கேன்சல் ஆகிட்டு 7 கிடைக்கும். x3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 5/4 × t கிடைக்கும். டீயோட வேல்யூ 4, இங்கே 4 கேன்சல் ஆகிட்டு 5 கிடைக்கும். x3 x4 தான் நம்மளோட சப்ஸ்டியூஷன் இது. அதனால் அந்த 4 வேல்யூஸும் நாங்கள் லைனாக எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம x1 x2 x3 x4 நம்ம அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு x1 அதனுடைய வேல்யூ 1-ன்றதுனால அது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் x2 வேல்யூ வந்து 7, அதனால் இங்கே 7O2 எழுதியிருக்கும். கிவ்ஸ் x3 வேல்யூ 5, அதனால் 5CO2 எழுதியிருக்கும். x4 வந்து இங்கே நமக்கு 4, அதனால் 4H2O. உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சது தப்பாக ரைட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு
ஒவ்வொரு அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கவுண்டிங்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே சி ஃபைவ் இருக்குது, இங்கே ஃபைவ் சி, ஓகே. இங்கே வந்து 8H இருக்குது, இங்கே 4 2 8, அதுவும் 8H சரியாயிடுச்சு. 7 2 14 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து 4 ஆக்சிஜன், இங்கே வந்து 5 2 10 ஆக்சிஜன், 10 + 4 வந்து 14, அவ்வளோதான். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு. தேங்க்யூ.